ஓம் சாந்தி இன்றைய வரதானம் தாமரை மலரின் அடையாளத்தை புத்தியில் வைத்து தன்னை உதாரணம் என்று புரிந்திருக்கக்கூடிய கூடிய பற்றற்றவர் மற்றும் அன்பானவர் ஆகுக பாபா விளக்கம் சொல்றாங்க தாமரை மலர் இல்லறத்தில் இருப்பவர்களின் உடைய அடையாளம் ஆகும் எனவே தாமரை மலர் ஆகுங்கள் கமல புஷ்பம் ஆகிங்கள் மற்றும் செயல்படுத்துங்கள் ஒருவேளை செயல்படுத்தவில்லை என்றால் தாமரை மலராக முடியாது எனவே தாமரை மலரின் அடையாளத்தை விடுபட்டவராக மற்றும் அன்பானவராக ஆகுங்கள் அன்பானவராக மட்டும் ஆகக்கூடாது ஆனால் பற்றற்றவராகி அன்பானவராக வேண்டும் ஏனென்றால் அன்பு சில நேரங்களில் பற்றாக மாறிவிடுகிறது அதனால் பற்றற்றவராகி அன்பானவராக வேண்டும் எவ்வளவு அழகா பாபா சொல்றாங்க ஆகையினால் எந்த ஒரு சேவை செய்தாலும் பற்றற்றவராக மற்றும் அன்பானவராக ஆகுங்கள் தாமரை மலர் போல அச்ச ஓம் சந்தி